மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ இது வணக்கம் தமிழா வழங்கும் ஒரு பூ மேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் அஸ்வத் லாக்டவுன் ஃபேஸ் டூவில் இருக்கும் அதாவது நம்ம கேள்விப்பட்டிருந்த ஒரு விஷயம் லாக்டவுன் அப்புறம் இந்த ஊரடங்கு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம பார்த்ததே இல்லை இப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் கனவுல கூட நம்ம எதிர்பார்க்காத இந்த சுச்சுவேஷனை நம்ம கடந்து போகணும்னா நம்மளோட மனநம்பிக்கை தான் அதை கடந்து போக முடியும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனநம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இந்த சுச்சுவேஷனை கடந்து போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க இதில் ஒருத்தர் பற்றி சொல்லணும் ஒருத்தர் வந்து கண் மருத்துவர் இன்னொரு வந்து கண்மணிகளை பார்க்கும் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா கரெக்டா சொன்னீங்க நம்ம வந்து மருத்துவ துறையை சார்ந்த எத்தனையோ மருத்துவ நிபுணர்கள் மருத்துவ வல்லுநர்கள்லாம் வந்து மக்களுக்கு கொரோனா வைரஸ் பத்தின புரிதலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க நீங்க சொல்லியிருந்த மாதிரி நம்பிக்கை அப்படின்றதான் இந்த சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் அவசியமான ஒண்ணா இருக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் மற்றும் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மோகன் ராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம்

நூறில் இரண்டு பெர்சன்ட் ஆஃப் கேசஸ் தான் வந்து குழந்தைங்களில் ஏற்பட்டிருக்கு இதுக்கு காரணம் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் சரியாக இன்னும் கண்டுபிடிக்கலை குட் நியூஸ் குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு குட் நியூஸ் என்னென்னா கொரோனா வைரஸ் குழந்தைகளை வந்தாலும் அது ரொம்ப மிருதுவாக குழந்தைகளை நடத்தி விட்டு தட்டி விட்டுட்டு முக்கால்வாசி குழந்தைகளுக்கு தானாகவே போயிடுது குழந்தைகள் வந்து கொரோனா இறப்பதுங்கிறது உலகத்திலேயே இப்போ அதிக இறப்பு உள்ள நாடுகள் அமெரிக்கா இத்தாலி ஃப்ரான்ஸ் சைனா இங்கெல்லாம் பார்த்தா கூட குழந்தைகள் இறப்பது கொரோனா நோயினாலுங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது இது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனால் அதே சமயத்தில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கொரோனாவை பொறுத்து மட்டும் சொல்லப்போனால் இது வரைக்கும் ஒரு குழந்தை மருத்துவங்கிற முறையில் நாங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு தொற்று நோய் வரும்போது ஐயோ குழந்தைங்களை பாதிக்கிறதே குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுவோம்னு கவலைப்படுவோம் இந்த முறை இந்த கொரோனாவை பற்றி நாங்கள் யோசிக்கும்போது குழந்தைகளை விட எங்களை போல் குழந்தை மருத்துவர்கள் செவிலியர்கள் இவங்களோட உடலை பற்றி அதிக கவலைப்படுறோம் குழந்தைங்களுக்கு வந்தாலும் இது சாதாரண சளி போல் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணம் சொல்லல போனால் ஒரு அடல்ஸில் வந்து ஒரு நூறு பேருக்கு கொரோனா வைரஸ் வந்தால் எண்பது பேருக்கு வந்து சிம்டமே இருக்காதுங்கிறாங்க குழந்தைங்களுக்கு அதை விட அதிகமாக சிம்டமே இல்லாமல் மைல்டு வெறும் சாதாரண மூக்கு சளி இது குழந்தைங்களுக்கு வருஷத்தில் எட்டு எட்டு தடவை பத்து தடவை வர சளி மாதிரி வந்துட்டு போய்டுன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு சில குரூப்பு எல்லா குழந்தைங்களுக்கும் ஒன்றுமே வராதுன்னு சொல்ல முடியாது சில குழந்தைகள் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைகள் ஹார்ட் டிசீஸ் இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி உடம்பில் வேறு பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் ஏற்பட்டால் அதனால் பாதிப்பு அதிகமாக ஏற்படுறத விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் கவனிச்சிருக்கிறாங்க ஓகே நிச்சயமா டாக்டர் இந்த ஒரு விஷயம் வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியாக கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா பெற்றோர்களுமே அவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல குழந்தைகளுக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அதாவது குழந்தைகளுக்கு வந்து பெரும்பாலும் வரத்துக்கான வாய்ப்பு டாக்டர் சொல்லிருக்காங்க எங்க ஏரியாவில் கூட குழந்தை குழந்தைங்க ஆமா கண்டிப்பா டாக்டர் நீங்க சொல்லுங்க டாக்டர் அதாவது இந்த கொரோனா குறித்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நிறைய பேர் கொரோனா பத்தி ஸ்டெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல முக்கியமா எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்களை வந்து தொடக்கூடாது மூக்க தொடக்கூடாது வாயை தொடக்கூடாது கைகளை வந்து எப்போதுமே கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயமா இருக்கு அதாவது கொரோனா என்பது சுவாச மண்டலத்தை பாதிக்கிறதுனால மூக்கையோ இல்ல வந்து வாயோ தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க அது ஓகே ஆனா கண்ணை தொடக்கூடாதுன்னு ஏன் டாக்டர் சொல்றாங்க அதாவது இது கோல்டன் ட்ரையாடுன்னு இருக்குங்க இந்த கோல்டன் ட்ரையாடு என்னன்னா கண்ணு மூக்கு வாய் இந்த மூணு இந்த கண்ணு மூக்கு வாய் நோஸ் மவுத் அண்ட் ஐ தீஸ் ஆர் த த்ரீ இம்பார்ட்டன்ட் வேஸ் பை விச் கொரோனா கேன் கெட் ட்ரான்ஸ்மிட்டட் ஓகே கண்ணு வழியாக லங்ஸுக்கு போகலாம் கண்ணு வழியாக இன்னொரு பேஷண்ட்டுக்கு போகலாம் கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்லேயே இன்னொரு பேஷண்ட்டுக்கு போகலாம் ஸோ ஏன்னா கண் கண்ணீர் வழியாக போகலாம் அவங்க யூஸ் பண்ணுற காண்டாக்ட் லென்ஸ் வழியாக போகலாம் ஸோ அதனால் வந்து கண்ணு வந்து ஒரு முக்கியமான ஒரு உடைய ஆர்கன் பயிர் ட்ரான்ஸ்மிஷன் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்னு அதுக்கப்புறம் ஏரசால் மெத்தட்னு சொல்கிறோம் ஏரசால் மெத்தர்ட் அண்ட் ஆல்சோ தி யூ கால் த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இந்த ஏரஸால் மெத்தட் வந்து சிம்லர் டு தி ஐ முன்னாடி எப்படி வந்ததோ அதே மாதிரி ஐ வந்த மாதிரி தான் கண் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ கண் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வந்து நம்ம வந்து கான்டாக்ட் லென்ஸ் போட்டோம்னா கண்ணை அடிக்கடி டச் பண்ணுறோம் ஸோ அது கண்ணை டச் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ இந்த இந்த பொருளில் வந்து இன்ஃபெக்ட் யாரோ ஒரு பேஷண்ட் வந்து தொட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செல்ஃபோனை வச்சு இந்த செல்ஃபோன் டச் பண்ணிவிட்டு நம்ம கண்ணை டச் பண்ணோம்னா கண்ணுலேருந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு கொரோனா வைரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா ஸோ கண்டிப்பா நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி எல்லாருமே இதை வந்து இப்போ வந்து வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண் மூக்கு வாய்க்கிட்டே வந்து யாருமே வந்து கை எடுத்துகிட்டு போறதே அண்ட் டாக்டர் வந்து நீங்க சொல்லுங்க இப்போ பெரியவங்களுக்கு வரக்கூடிய கொரோனா வைரஸ் அண்ட் சின்னவங்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு வரக்கூடிய கொரோனா வைரஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரென்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர் ஒரு டிஃபரன்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் சிவியரிட்டி அதாவது இந்த கொரோனா வைரஸோட வீரியம் வந்து குழந்தைகளில் கம்மி இது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு இரவில் வந்து ஒரு சினிமா பார்த்துட்டு ஒரு வயதான மனிதரும் ஒரு பதினஞ்சு வயசு இளைஞரும் போயிட்டு ஒரு பர்க்லர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணும்போது அந்த வயசானவர் வந்து அப்பா என்னை விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பர்ஸில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துடுறான் போயிடு அப்படின்னு இந்த இளைஞர் முப்பது வயசு இளைஞர் வந்து ஐடி இது சண்டை போடுறாரு அவன் கத்தியால் குத்திடுறான் அது மாதிரி குழந்தைங்க வந்து இந்த கொரோனா வைரஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடல்ட்ஸ் மாதிரி அதிக இம்யூனலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அதிகமாக மவுண்ட் பண்ணாததினால இந்த குழந்தைங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் சாதாரண மூக்கு சளி மாதிரி சரியாக போயிடுது வேற ஒரு வயதானவர்களோ இதுவோ எதிர்ப்பு சக்தியே இல்லாதவங்க இல்லை அதிக எதிர்ப்பு சக்தி மவுண்ட் பண்ணுறவங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த கொரோனா வைரஸ்னால் அதிக காம்ப்ளிகேஷன் வருதுங்கிறாங்க ஸோ காம்ப்ளிகேஷன் வருதுங்கிறது குழந்தைங்களில் ரொம்ப அபூர்வம் அது ஒன்று ரெண்டாவது அனுபவமிக்க டாக்டர் கூட ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கிறது இருமல் இருக்கிறது அப்படின்னா அம்மா அப்பா இது கொரோனாவா இல்லையா அப்படின்னு கேட்டால் எந்த டாக்டரும் கொரோனா இல்லைங்கிறது இன்னிக்கு சொல்ல முடியாது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மருத்துவர் ஒரு குழந்தையோட சிம்டம்ஸ் வச்சுட்டு குழந்தைய பரிசீலனை பண்ணி பரிசோதனை பண்ணி பார்த்து விட்டு இது கொரோனா நோய் இல்லை அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஜுரம் இருக்கும்போது சளி இருக்கும்போது இருமல் இருக்கும்போது எந்த மருத்துவராலும் இந்த நாட்களில் முடியாது டெஸ்ட்டு பண்ணாமல் கொரோனா வைரஸை கண்டுபிடிக்க முடியாது மூணாவது டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அடல்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க நார்மலாக இருக்கும் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம் வீட்டில் மற்ற பேருக்கு குழந்தை அந்த வைரஸை கொடுக்கலாம் வீட்டில் இருந்து குழந்தைங்களுக்கு வரலாம் இல்லை முக்கியமான ரிஸ்க் இப்போ ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன கேட்டால் முக்கியமாக குழந்தைங்களுக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று நர்சரி கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸு ஸ்கூல்ஸு ஓவர் யா ஸோ அது ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்கன்னா மிச்ச குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க டீச்சர்ஸ் கொடுப்பாங்க கம்யூனிட்டிக்கு கொடுக்கும் அதுதான் இந்த இந்த நோயோட ரொம்ப ஒரு புரியாத இது என்னென்னா இந்த அளவுக்கு ஒரு இன்ஃபெக்டிவ் வைரஸ்ங்கிறது இதுவரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசின்லேயே இருந்ததாக இல்லை பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் ஒரு குழந்தைய குழந்தை யூஸ்வலாக ஒரு நாள் ஜூரம் மூக்கு ஒழுகுது லேசாக கோல்டு இருக்குன்னா என்ன போகிற டாக்டர்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதப்போ இன்னும் நோஸ் ட்ராப்ஸ் போடு பாரஸ்டமால் கொடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு அதே குழந்தைக்கு அதே அம்மா அப்பா வந்தாங்கன்னா கொரோனா வைரஸோட வார்னிங் சயின்ஸு இல்னஸோட வார்னிங் சயின்ஸு இதெல்லாம் சொல்லி அனுப்ப வேண்டியிருக்கேன் ஏன்னா ஒரு நாளில் அவங்க ஃபோன் அடித்தா கூட இது கொரோனாவாக இருக்குமான்னு கேட்டால் இல்லைன்னு திட்டவட்டமாக யாராலையும் சொல்ல முடியாது பட் நாங்கள் ரீஎஷூர் பண்ணுறோம் மெஜாரிட்டி வந்து தானாக சரியாக போயிடும் வெளியில் போகாதீங்க கூட்டமாக இடத்துக்கு அழைச்சிட்டு போகாதீங்க அப்படின்னு இதுதான் நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடல்ஸில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறையா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதில் வெரி ஃபியூ தான் சில்ட்ரனில் இன்றைக்கி மருத்துவர்கள் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் ஒரு வருஷம் கழித்து என் முன்னும் டேட்டா வரும்போது டிஃப்ரென்சஸ் என்னங்கிறது தெளிவாக சொல்ல முடியும் அண்ட் ஓகே அண்ட் கண் மருத்துவர் மோகன்ராஜன் சார் இருக்கும்போது இந்த கேள்வி எப்படி என்னால் கேட்க மாற முடியும் சார் ரொம்ப நாளாக ஒரு டவுட் சார் இந்த மெட்ராஸை மெட்ராசேன்னு சொல்கிறாங்களே இந்த மெட்ராசைனா என்ன பாம்பேயில இருக்கவங்களுக்கு இந்த மெட்ராஸை வருமா இல்லை வராதா அண்ட் இதை எதுக்கு நான் கேட்கறேன்னா முன்னாடி தான் மெட்ராஸை பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சீசனில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது மெட்ராஸை எப்போனாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெட்ராசைக்கும் கொரோனாக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்க டாக்டர் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் ஏன்னா மெட்ராஸை இப்போ வந்து ரொம்ப ரெலவென்ட் இப்போ இந்த கண்டிஷனில் இந்த சுச்சுவேஷனில் வந்து கொரோனா வைரஸ் இருக்கும்போது மெட்ராஸை ரொம்ப ரெலவென்ட் கண் மருத்துவர்களை நாங்கள் வந்து இந்த மெட்ராஸை வந்து பல வருஷ கணக்காக பார்த்துட்டுருக்கோம் நைன்டீன் எயிட்டீனில் வந்து இந்த வைரஸ் வந்து மெட்ராஸில் தான் கண்டுபிடிச்சோம் அதனால்தான் மெட்ராஸ் ஐ அந்த வைரஸ் வந்து இட் இஸ் காஸ்ட் பை வைரஸ் கால்ட் அடினோ வைரஸ் அப்படின்ட்டு இது வந்து கொரோனா வைரஸ் இது அடினோ வைரஸ் ஆனால் வந்து நீங்கள் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ரெண்டுத்துக்கும் பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது சொல்கிறேன் மெட்ராசையும் கண்ணில் வந்து கண் வலி வரலாம் கண் வீக்கம் அதான் யூஸ்வலாக அந்த கண்வலி என்று சொல்லுவாங்க கண் வீக்கம் கண் செவந்து போய் கண் அழுக்கு சேரலாம் அதுக்கப்புறம் வந்து லிட் அடிமான்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அதனால் யூஸ்வலாக வந்து பார்வை வந்து கம்மி ஆகாது மெட்ராசையில் ஸோ கண் வீக்கம் அந்த மாதிரி தான் வரும் பட் மெட்ராசை வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் சிமிலர் டு த கொரோனா வைரஸ் இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸை வந்து இந்த ஏசி ரூமில் உட்காந்திங்கன்னா ஒரு அரை நேரம் கழிச்சு எனக்கு வந்து மெட்ராஸை வந்துடும் சாருக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி மெட்ராசை ஸ்ப்ரெட்ஸ் பை ஸ்ப்ரெட்ஸ் பை ஏர மெத்தட் அதே மாதிரி தான் கொரோனா வைரஸு டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஏரோசால் மெத்தட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகுது மெட்ராஸை பேஷன்ஸ் வந்து ரொம்ப நாளாக அந்த மெட்ராஸை பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ குவாரண்டைனில் நாங்கள் வைப்போம் இந்த குவாரண்டைன் எங்களுக்கு புதுசு இல்லை எங்களுக்கு ஆஃபாலஜிஸ் இட் இஸ் நாட் நியூ ஃபார் அஸ் ஏன்னால் இந்த மெட்ராஸை பேஷன்ஸ் எல்லாம் வந்து குவாரண்டைனில் வைப்போம் அவங்க வீட்லேயே குவாரண்டைனில் ரூமில் தனியாக இருங்க செப்ரேட் சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் செப்பரேட் டவல் யூஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லுவோம் ஏன்னா இந்த மெட்ராஸை வந்து வெரி டிசீஸ் லைக் கொரோனா வைரஸ் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மெட்ராஸே வந்துருச்சுன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்துடும் மெட்ராஸை அடுத்து எடுத்து எடுத்து வந்துடும் ஏன்னா அவங்க ஒரே ரூமில் இருக்காங்க ஏசி ரூமில் ஸ்பெஷலி ஸ்ப்ரெட் க்ரௌடட் ப்ளேஸஸ் அண்டு ஆப்ரே இது சினிமா தியேட்டர்ஸு அப்புறம் மால்ஸு இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி வந்து இந்த மெட்ராஸை பேஷண்ட் போனாங்கன்னா மற்றவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் கொரோனா வைரஸும் ஸ்ப்ரெட் ஆகுது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் நம்ம இருமினா அந்த ஸ்னீஸிங்கில் அந்த வைரஸில் வைரஸ் வந்து உங்களுக்கு வருது ஏரோசால் மெத்தடில் உங்களுக்கு வருது ஸோ ஒரு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் பேஷண்ட் இங்கே இருந்தாங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கேஜி உங்களுக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது தான் போய் டச் பண்ணாதீங்க பேஷண்ட்டை கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் ஆர் மெட்ராஸை பேஷண்ட்டை ஹக் பண்ணாதீங்க டச் பண்ணாதீங்க ஃபோமைட் ஃபோமைட் ஸ்ப்ரெட்னா இந்த செல்ஃபோனையும் இந்த டிவி ரிமோட் கண்ட்ரோலையோ இதோ டோர் நாபியோ ப்ரஸ் இது பண்ணாங்கன்னா மெட்ராஸை எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே மாதிரி தான் கொரோனா வைரஸும் ஸ்ப்ரெட் ஆகுது தான் எல்லாத்தையும் கையை வாஷ் பண்ணிக்கோங்க செப்ரேட் சோப் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மெட்ராசை பேஷண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிறோம் பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா மெட்ராசைலேயும் வந்து ஃபீவரு சோர் த்ரோட்டு அதுக்கப்புறம் கோல்டு அது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மசில் பெயின் ஏன்னா அதுவும் வைரஸ் தானே அடுனும் வைரஸ் பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன கொரோனா வைரஸ்லேயும் அதே மாதிரி வரும் பட் கொரோனா வைரஸ் வந்து இஸ் லைஃப் யா ஏன்னா அது லங்ஸ் அஃபெக்ட் ஆகி நிமோனியா வந்து அது வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் விடுது ஆனால் மெட்ராசை வந்து

அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து கண்ணுலேருந்தோ மூக்குலேருந்தோ வாயிலேருந்தோ வந்து லங்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஐ விஹாட் டு பி லிட்டில் மோர் கேர்ஃபுல் அபவுட் மெட்ரா கொரோனா வைரஸ் த ஃபேட்டாலிட்டி இஸ் ஒன்லி அபவுட் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து நான் ஃபேட்டாலிட்டி இஸ் தேர் இன் கொரோனா வைரஸ் ஃபேட்டாலிட்டினா லைஃப் த்ரெட்னிங் வைரஸ் நம்ம அட்னோ வைரஸ் இந்த மெட்ராஸை வந்து இட்ஸ் நாட் லைஃப் த்ரெட்னிங் ஓகே டாக்டர் அண்ட் டாக்டர் அதே மாதிரி வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கு இந்த தடுப்பூசிகள் வந்து குழந்தைகளுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்தந்த வயசுல குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் போட்டுட்டு இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ ஊரடங்கு சமயத்தில் வந்து இந்த தடுப்பூசிகள் போட முடியாது ஒரு சிலர் வந்து தடுப்பூசிகளே போடாமல் கூட இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர் பொதுவாக இந்த மாதிரி நேரங்களில் சோஷியல் டிஸ்டன்சிங் தான் பண்ண சொல்லியிருக்காங்க மருத்துவ அதிகாரிகள் சயின்டிஸ்ட் கவர்மெண்ட் எல்லாமே தடுப்பூசி போடாதீங்கன்னு எந்த டெரெக்ஷனும் இல்லை இப்போ கவர்மெண்ட்டில் கூட என்ன பண்ணுறாங்க ரொட்டீன் இம்யூனைசேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் தடுப்பூசியை தொடர்ந்து கொடுங்க இந்த சோஷல் டிஸ்டன்சிங் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கூல்டு அதாவது கம்யூனிட்டியில் போய் நூறு பேருக்கு கூட்டம் சேர்த்து வேக்சின் போடுறது அதை மாத்திரம் தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க இதில் தடுப்பூசியை பொறுத்த மட்டும் குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு இப்போது ஒன்பது மாதம் நடக்குது ஒன்பது மாதத்தில் இந்த அம்மை தடுப்பூசி தட்டம்மை தடுப்பூசி யார் எம்மாறு தடுப்பூசின்னு ஒன்று ஒன்பது மாதத்தில் பொதுவாக போடணும் இந்த கொரோனா லாக்டவுன்னால் நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஒன்று அவங்க டாக்டரை மீட் பண்ணி டாக்டரே கிளினிக் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க முக்கால்வாசி டாக்டருங்க ரெண்டாவது ஹாஸ்பிட்டல்னால் இம்யூனிசேஷன் சர்வீஸ்ஸாக சில இடங்களில் முக்கவாசி இடங்களில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மூணாவது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது நாலாவது இதை விட பேரண்ட்ஸுக்கு பயம் எங்கே நம்ம வெளியில் அழைச்சிட்டு போய் தடுப்பூசி போட்டு வரும்போது இன்ஃபெக்ஷன் வந்துடுமோன்னு அது தேவையில்லாத ஒரு அச்சம் இந்த கொரோனா லாக்டவுன் நேரத்தில் கூட தடுப்பூசி ஏதாவது தேவையாக இருந்தால் அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது ஏன்னு சொல்கிற சொல்கிறேன்னா குழந்தை வைத்தியத்தில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா தடுப்பூசி நோய் தடுப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் பீடியாட்ரிக்ஸ் இஸ் ப்ரிவென்ஷன் பை இம்யூனைசேஷன் அதை வந்து இப்போ லாக்டவுனோ இதே மாதிரி நிலைமை மூணு மாதம் நடக்குதுன்னு வச்சுக்கங்க ஹோப்ஃபுல்லி இட் டோன்ட் கண்டினியூ அப்படி மூணு மாதம் ஆறு மாதம் கண்டினியூ அதுனால் யாருமே தடுப்பூசி போடாமல் இருந்தாங்கன்னா நிறையா எப்படமிக் ஆஃப் இந்த தடுப்பூசியால் தடுக்கக்கூடிய நோய்கள் ஏற்படுறதுக்கு ஒரு அபாயமான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது ஸோ பேரண்ட்ஸுக்கு முக்கியமான செய்தி என்ன சொல்லணுன்னா தடுப்பூசி உங்கள் குழந்தைக்கு தேவையாக இருந்தால் அதை சேஃபான முறையில் உங்கள் டாக்டர் மூலமாகவோ உங்கள் ஹாஸ்பிட்டல் மூலமாகவோ அரசு மருத்துவமனைகள் மூலமாகவோ இந்த தடுப்பூசி இப்போ ஆறாவது வாரம் பத்தாவது வாரம் பதினாலு வாரம் ஒம்பது மாதம் பதினஞ்சு மாதம் அந்த சமயத்தில் அந்த தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் இருந்தால் அந்த குழந்தை மற்றபடி நார்மலாக இருந்தால் உடனே சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி அந்த தடுப்பூசி நிலையத்தில் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக போடணுங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக சொல்லணும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் கொரோனாக்கே இன்னொரு ஆறு மாதம் கழித்து தடுப்பூசி வரத்துக்கு வாய்ப்பு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவிலே ரெண்டு கம்பெனிஸ் வந்து ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வேக்சின் வரலாம் அப்படி வந்தால் கூட லாக்டவுன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொரோனா வைரஸ் வேக்சின் வந்து யாரும் போடாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கொரோனா வைரஸ் வேக்சின் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு இம்பார்ட்டன்ட் மிச்ச வேக்சின்ஸ் போடுறது அது தவிர்க்கக்கூடாது அதை ரொட்டீனாக போடணும் சேஃபாக போடணும் அவங்க அவங்களுக்கு கன்வீனியன்ட் வேலை போடணும் பக்கத்தில் டாக்டர் சேஃபாக போடுறாருன்னா அங்கே போய் போட்டுக்கணும் பக்கத்தில் கிளினிக்கில் போடுறாங்கன்னா போட்டுக்கணும் அரசு மருத்துவமனை பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குன்னா அங்கே போய் போட்டுக்கணும் தள்ளி போடக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக பொதுமக்களுக்கு போய் சேரும் கண்டிப்பாக டாக்டர் அண்ட் கொரோனா வைரஸ் தடுப்பூசி அது மட்டும் வந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷமான செய்தி வேறு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மோகன் சார் ஒரு டவுட் சார் என்ன சொல்லுங்க தொடக்கூடாது சொல்கிறீங்க ஃபோனை தொடக்கூடாது சொல்கிறீங்க ரிமோட்டை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த நேரத்தில் காண்டாக்ட் லென்ஸ் நிறைய பேர் வந்து பயன்படுத்துறாங்க அவங்க எப்படி சார் அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஏன்னா அதே மாதிரி கண்களில் ஈரத்தன்மை அதை எப்படி மெயின்டெயின் பண்ணலாம்னு சொல்லுவாங்க டாக்டர் இந்த காண்டாக்ட் லென்ஸ் வந்து இந்த சமயத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தட் இஸ் மை டேக் ஓம் மெசேஜ் ஓகே ஏன்னா காண்டாக்ட் லென்ஸ் போட்டோம்னா நம்பர் ஒன் காண்டாக்ட் லென்ஸ் மூலமாக அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த காண்டாக்ட் லென்ஸ் வந்து போட்டோம்னா அடிக்கடி நீங்கள் கண்ணை டச் பண்ணுவீங்க எதையுமே டச் பண்ணக்கூடாது அதுதான் நோ டச் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம் நோ டச் டெக்னிக் சோஷியல் டிஸ்டன்சிங் அதுதான் மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் கொரோனா வைரஸ் அதை நம்ம மெயின்டைன் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம் எனி வைரஸ் கண்டீஜியஸ் இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மெட்ராஸை அதுவும் அப்படி தான் ஸோ அதனால் வந்து இந்த நோ டச் டெக்னிக்கை இது பண்ணணும் எவ்வளோ லெஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ டச் த ஐ தட்ஸ் பெட்டர் ரெண்டாவது வந்து இப்போ இந்த நிறைய ஹீட்னால் வந்து கண் வந்து ட்ரைனஸ் இருக்குது நிறைய பேருக்கு அந்த நிறையா பேர் கம்ப்யூட்டர் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே நானே ஒரு ஒரு நாளைக்கு மூணு நாலு வெபினார் யூஸ் ப இது பண்ணுறேன் எல்லோரும் வீட்டில் லாக்டவுன்னால் வி ஹேவ் நோ அதர் சாய்ஸ் டு யூஸ் ஒன்லி த கேஜெட்ஸ் நிறைய பேர் கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ணுறாங்க அந்த கேஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த வெயில் நேரத்துலேயும் கண் வந்து ரொம்ப ட்ரைனஸ் வருது அது கால் கம்ப்யூட்டர் விஷன்ஸுன்றோம்னு சொல்கிறோம் அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன் அந்த லாக்டவுன்ஸ்ன்றோம்னு சொல்கிறேன் நான் இந்த லாக்டவுனால் இந்த கண் வந்து பாதிக்கிறது இந்த ட்ரைனஸ்னால் அதுக்கு வந்து டியர் செப்ளிமெண்ட்ஸு அந்த ரிஃப்ரெஷ்இர்ஸு ஹை கூல் எக்ஸல் அந்த மாதிரி நிறையா இருக்குது ரிஃப்ரெஷ் அவைலபிலிட்டி இஸ் அவைலபிள் அக்ராஸ் த கவுண்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு கண்ணை குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் ரெண்டு வேளை சுடுதண்ணில் வச்சு கண் நல்ல ஒரு நல்ல கர்ச்சி வச்சு சுடுதண்ணில் லேஸாக வார்ம் வாட்டரில் எடுத்து கண்ணை வந்து வாம் கம்ப்ளஸ் கொடுக்கலாம் வாம் இது ஃபர்மெண்டேஷன் கொடுக்கலாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கண் டாக்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருந்தால் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர் அது பண்ணலாமா ஃபேஸ் வாஷ் வந்து அடிக்கடி பண்ண வேண்டாம் பட் கையை வாஷ் பண்ணிக்கணும் அடிக்கடி கையை வாஷ் பண்ணிவிட்டு டிஸ்இன்ஃபெக்டன் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகே பிஃபோர் யூ டச் திங் ஸோ அடிக்கடி கையை வாஷ் பண்ண கையை வாஷ் பண்ணுறது மினிமம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் சும்மா அப்படி கையை வாஷ் பண்ணிட்டா சரியாக வராது மினிமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் அண்ட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணணும் ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த இந்த ஆஸ்பெக்ட்ஸ் இந்த ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு சரி பிகாஸ் இந்தியா இஸ் டூயிங் வெரி வெல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் சுச்சுவேஷன் வென் கம்பேர்ட் டு தி அதர் கண்ட்ரீஸு இந்தியா வந்து மச் பெட்டர் தென் த அதர் கண்ட்ரிஸ் லாக்டவுன் வந்து கரெக்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்லி திங் இஸ் இந்த லாக்டவுன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் சார் சொன்ன மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் அப்புறம் இந்த நோ டச் டெக்னிக் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துதுன்னா இந்த ஐ திங்க் நம்ம கொரோனா வைரஸ் ஏன்னா வென் கம்பேர்ட் டு த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு அண்ட் சைனா ஆல்சோ இந்தியாவில் வந்து டெத் ரேட்ஸ் ஆர் வெரி லெஸ் மார்ட்டாலிட்டி ரேட்ஸ் வெரி லெஸ் இன்ஃபெக்ஷன் ரேட் இஸ் வெரி லெஸ் எல்லாமே வெரி லெஸ் ஐ திங்க் விவ் வி ஹவ் பிகம் த கோல்டு ஸ்டாண்டர்ட் அஸ் ஃபார்ஸ் தி வைரஸ் இஸ் டாக்டர் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கட்டாயம் வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும் மாஸ்க் அணிச்சிட்டு தான் வந்து வெளியே போகணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது கை குழந்தைகளுக்குலாம் வந்து மாஸ்க் போடுறது அப்படின்றது கொஞ்சம் வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமா இல்லை ஏன்னா அந்த சைஸ்லாம் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா டாக்டர் இப்போ குழந்தைகளுக்கு மாஸ்க் அப்படின்றது வந்து எவ்வளோ அவசியமானது கண்டிப்பாக போடணும் பிலோ டூ இயர்ஸ் மாஸ்க் போட்டால் குழந்தைக்கு ரெக்கமெண்டட் ஸோ பிலோ டூ இயர்ஸ் குழந்தைங்கள வெளியில் அந்த சரியாக அழைச்சிட்டு போகக்கூடாது அது ஒன்று ரெண்டாவது இந்த இதில் சொல்ல போனால் இந்த கொரோனா வைரஸ்னால் நாட் ஓன்லி மாஸ்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் வரப்போகுது ஃபார் எக்ஸாம்பிள் நோ மோர் ஹைஃபை வணக்கம் தமிழாக தான் இனிமேல் குழந்தைங்களாம் சொல்ல போகிறாங்க ஸ்கூல்லேயும் அதான் நடக்க போகுது ரொம்ப பாசிட்டிவ் இது அது நெகட்டிவ் திங்ஸு இருக்குது நெகி இன்னொரு பாசிட்டிவ் திங் ஹைஜீன் ஹேண்ட் ஹைஜீன் காஃப் எட்டிக்கெட் இதெல்லாம் நல்லா எப்படி இருமுறதுன்னு குழந்தைங்களுக்குலாம் இப்போ ஈஸியாக அவங்களே கற்றுக்குறாங்க அப்பா அம்மாக்கா கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்பா அதிகமாக இருக்குதுன்னா சொல்லிடுவோம் குழந்தைங்க நெகட்டிவ் திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் நெட் அடிக்ட் ஆக போகிறாங்க கேம் அடிக்ட் ஆக போகிறாங்க அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நாலாவது ஒபிசிட்டி சும்மா உட்காந்துருக்காங்க ஸ்கூலுக்கு போகல எக்ஸசைஸ் கிடையாது ஸ்கூல்லேயும் எக்ஸசைஸ் மிங்லிங் கிடையாது அதிக சாப்பிட்டு வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்கணும் நிச்சயமா நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி வந்து நம்ம எல்லாருமே வந்து குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா வந்து வெளியே போய் விளையாடுங்க அப்போ தான் வந்து சன்லைட் கிடைக்கும் அப்போ தான் வந்து வேர்வை வரும் அப்பதான் ஒரு ஹைஜீனிக்கா இருக்க முடியும் ஹெல்த் வந்து அப்பதான் வந்து பராமரிக்க முடியும்னு சொல்லுவாங்க இப்போ லாக்டவுன் அப்படின்றதுனால எதுவுமே செய்யாதனால நிச்சயமாக எல்லாருமே வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து அவங்களுடைய இம்யூனிட்டி லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டராக ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது வேக்சினேஷன்ஸ் இருக்கா டாக்டர் அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவும் இல்லை நல்ல சீரான உணவு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஜங்க் ஃபுட் இல்லாமல் சரியான உணவு கொடுக்கணும் ஒன்று அதுலேயே முக்கால்வாசியல் தேவையான ஏடிஇகே எல்லா வைட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு இன்னி வரைக்கும் விஞ்ஞானிகள் எதுவும் இம்யூன் பூஸ்டர்னு கண்டுபிடிக்கல பட் குழந்தையோட உணவு எடை எக்ஸசைஸு நல்ல ஹேபிட்ஸ் இதெல்லாம் இருந்துதுன்னா அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்திங்கிறது இயற்கையிலேயே நார்மலாக இருக்கும் இந்த தருணத்தில் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மக்கள்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிராக்கல் கியூர் மாதிரி எதிர்பார்க்குறாங்க அது தவறு நம்பக்கூடாது கண்டதெல்லாம் வருது நெட்டில் டெய்லி ஒன்று ஒன்று வருது அதெல்லாம் நம்பக்கூடாது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கொரோனா வைரஸுக்காக பயந்துட்டு கொரோனா வைரஸ் இல்லாமல் வேறு குழந்தைங்களுக்கு சீரியஸான ஒரு நோய் இருந்து லாக்டவுன்னாலேயோ ட்ரான்ஸ்போர்ட் இல்லாததுனாலையோ ஆஸ்பத்திரி டாக்டரை பார்க்க பார்த்தா கொரோனா வைரஸ் வந்துருங்கிற பயத்தினாலேயோ எனக்கு என்ன பயம்னா குழந்தை டாக்டருங்க முறையில் எந்த குழந்தை முதல்லையே ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமோ எந்த குழந்தை முதல்லையே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுமோ அந்த குழந்தை வந்து மக்கள் தவறான எண்ணங்கள்னால லேட்டாக போய் அதனால ஏதாவது ஆபத்து ஏற்படுமோங்கிறது ஒரு அச்சம் மாத்திரம் எனக்கு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் கொரோனா வைரஸை குழந்தைங்களை கொல்ல போகிறது இல்லை இந்த கொரோனா வைரஸ் பீதினாலையோ இந்த லாக்டவுன்னாலேயோ குழந்தைங்க சரியான தருணத்தில் சார் சொன்ன மாதிரி டேஞ்சர் சைன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாவோ இல்லையோ குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குது ஆனால் குழந்தை இருக்கு மூச்சு திணறுது பால் குடிக்க மாட்டேங்குது தூங்க முடியல ஃபிட்ஸ் அடிக்குது அப் நார்மலாக பிஹேவ் பண்ணுது அந்த சமயத்தில் ஐயோ போனால் கொரோனா வந்துடுவோம் வீட்டில் உக்காந்தங்கன்னா அது குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பாக ஏற்படும் ஸோ பொதுமக்கள் வந்து கொரோனாவோ கொரோனா இல்லையோ குழந்தைக்கு ஒரு வியாதியின் ஆபத்து அறிகுறிகள் காய்ச்சல் இருக்கும்போது இருந்ததுன்னா கொரோனாவை பற்றியே கவலைப்படக்கூடாது தே ஹாவ் டு சீக் மெடிக்கல் அட்டென்ஷன் தே ஹேவ் டு கோ டு டாக்டர் ஆர் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக இந்த செய்தி ரொம்ப முக்கியமாக சேரணும் நிச்சயமா இந்த டைம்ல வந்து காலம் தாழ்த்தவே கூடாது அண்ட் அனவசியமான ஒரு பயம் இருக்க வேணாம் அப்படின்றத சொல்லி அதே சமயத்தில் வெறும் மூக்கு விழுகிறது ரெண்டு தர தொங்குது உடனே ஹாஸ்பத்திரிக்கு போறதையும் நிறுத்தணும் அந்த எக்ஸ்ட்ரீம் நடக்க கூடாது உண்மையிலே டாக்டர் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கீங்க ரெண்டு மருத்துவ நிபுணர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து முக்கியமான நிறைய விஷயங்கள் கொரோனா வைரஸ் பத்தி வந்து சொல்லியிருந்தீங்க அண்ட் டாக்டர் இப்போ நீங்க சொல்லுங்க குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கீங்க ஸோ நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு டேக்கோ மெசேஜ் என்ன டாக்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஃபாலோ த ரூல்ஸ் அரசாங்கம் இதில் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறது தயவு செஞ்சு பணிவாக கேளுங்கள் ரெண்டாவது குழந்தைங்களுக்கு இது ஒரு மைல்டாக டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அலட்சியமாக இருந்துடாதீங்க மூணாவது வேறு ஏதாவது நோய்க்கான அறிகுறி இருந்ததுன்னா அதை கன்சல்ட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணாதீங்க இப்போ டெலிமெடிசின் கன்சல்ட்டு உங்கள் டாக்டரையே நீங்கள் ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதை விட்டுறாதீங்க நாலாவது தடுப்பூசிலாம் போடணுன்னா போடுங்க அஞ்சாவது குழந்தைங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி

நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஷ் பண்ணிக்கணும் அடிக்கடி சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி அதுக்கப்புறம் நிறையா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை கேரட்டு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் முட்டை மீன் அதெல்லாம் சாப்பிடுங்க இதெல்லாம் வெரி குட் நாட் ஓன்லி ஃபார் தி இம்யூனிட்டி பட் ஆல்சோ ஃபார் த ஐஏ அப்புறம் ஐயில் வந்து ரொம்ப கேஜட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நிறைய டிராப்ஸ் ட்ரை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை டிராப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த டைம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சன் டிவி நிறையா பாருங்கள் சன் டிவி சீரியல்ஸ் இப்போ ஒரு நாளைக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் சன் டிவி சீரியல்ஸ் பார்க்குறேன் அந்த ஈச் ஆஃப் தி சீரியல்ஸ் ஈச் ஆஃப் தி சீரியல்ஸ் நிறைய மெசேஜ் இருக்குது குட் மெசேஜஸ் ஆர் ஆல்சோ தேர் மூவிஸ் பாருங்கள் இதெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் யூ ஹேவ் குட் டைம் டு சன் நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணி பி பாசிட்டிவ் தட் இஸ் இம்பார்ட்டண்ட் கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் இல்லை பட் யூ ஹேர் டு பி பாசிட்டிவ் யா இந்த பி பாசிட்டிவ் அதாவது இந்த நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு வில் பவர் டிட்டர்மினேஷன் அண்ட் கமிட்மெண்ட் இருந்தால் தான் இந்த கொரோனா சார் சொன்ன மாதிரி கொரோனா வைரஸை நம்ம வின் பண்ண முடியும் இட்ஸ் லைக் அ வார் அந்த வாரை நம்ம எல்லாருமே சேர்ந்து வில் வின் பண்ண முடியும் அபோவ் ஆல் பி பாசிட்டிவ் பி கான்ஃபிடென்ட் அண்ட் வீல் ஷியோர்லி வின் திஸ் வார்

இடைபெறுவது உங்கள் அசார் மற்றும் அஸ்வத்